சாரி கைஸ் காப்ரேட் ப்ராப்ளம். ஸோ வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு ஒரு சூப்பரான லவ் ஃபில் பிஜிஎம் பேக்கேஜ். ஸோ சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பிஜிஎம் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சாலும் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ் இன்ப்ரிஷியேட் இன்ஃபோ போயிட்டு அப்படியே பேக் வந்துருக்கேன். ஸோ இப்போ நான் அனலிசிஸ்டில் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து வீடியோ கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு இப்போ அசோல்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா கிரேஃபராக பேஞ்சோன்னு கொடுத்து அசோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற பிக் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தினா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ண சேம் மெத்தடில் ஒரே ஒரு பிக்கு மட்டும் இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தினாக்க இன்புட் பண்ண ப்ரிஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிக் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் நான் ரெட் கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டார் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுங்க, ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே குரூப் இருக்கா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு என் குரூப் போய்க்கோங்க. ஸோ இதில் தான் அந்த 4:5 நீங்கள் கன்வெர்ட் பண்ண பிக் ஆட் பண்ணோம். ஜஸ்ட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர்ஃபில் கொடுத்து ஸ்டார் கொடுத்துட்டு ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக்கை என்ன ஆட் பண்ணிக்கலாம், அதே சேம் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லேயர்லையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ண பின்னாடி அப்படியே பேக் வந்துடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், ஆட் பண்ணியாச்சா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் நார்மலாக பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட் பிளாக்ல ஏர் பண்ணிட்டு கலர் ஃபில் கொடுத்து ஸ்டாரை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் 1 by 1 ஒவ்வொரு பிக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிக்கு வேணா உங்களுக்கு நான் மெட்டில் கொடுக்குறேன், வேணா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே சேம் மெத்தடில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோலும் ஃபஸ்ட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைஸில் பிக்கை கன்வெர்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இமேஜ் கொடுத்தீங்க, இப்போ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? ஸோ நிறையா பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆக மாட்டேங்குது, அந்த 5 MB மேல் போர்ஷனாக இம்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கு இந்த மாதிரி இருக்கலை லேயர் கொடுத்துட்டு நீங்கள் பிக்கு ஆட் பண்ணுற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். பிக்கும் நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிட்டில் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் இயர்க்கு ஆட் பண்ண பின்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயருக்கும் எஸ்ஆர் எஃபெக்ட்டும் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டேட்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் இருந்தால் சொல்லுங்கள், முடிஞ்சாலும் எடிட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி நான் ஃபேமிலி சேனல் பண்ணிட்டு கலண்டர் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.